ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபீட் பண்ணுற மம்மிஸ் வந்து என்ன மாதிரியான ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் தாங்க. ஸோ பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், ஓகேங்களா? ஸோ இது சேர்த்து ரொம்ப வார்மாக குடிக்கணும், ரொம்ப சில்லுன்னு வந்து குடிக்கக்கூடாது, வார்மாக குடிக்கணும், ஓகேங்களா? ஸோ வார்மான பால் வந்து நீங்கள் குடிச்சிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஈஸியாகவே வந்து கோல்டு காஃபு இதெல்லாம் வந்து சரியாயிடும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்மாக வந்து அடிக்கடி வந்து குடிச்சிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ தண்ணி வந்து ப்ரெஸ் ஃபீட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலும் நிறையா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா டிஹைட்ரேட் ஆகாமல் இருப்பீங்க, குழந்தையும் பார்த்தீங்கன்னா டிஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சளி காஃப் இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை தான். ஸோ முட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிடலாம். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டையில் வந்து மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்டு காஃப் இதெல்லாம் வந்து சரியாயிடும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசம் தான், ஓகேங்களா? டெய்லி வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் ரசம் எடுத்துக்கோங்க. டெய்லி நீங்கள் என்ன தான் ஃபுட் செஞ்சு சாப்பிட்டாலும், சாம்பார் அந்த மாதிரி என்ன தான் வச்சு சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து ரசம் வந்து டெய்லியும் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரசமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து காஃபு கோல்டு இதெல்லாம் வந்து வராது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து நிறையா சாப்பிடலாம். ஸோ முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கும் வந்து அயன் சத்து முருங்கைக்கீரையில் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைக்கு சத்தும் போய் சேரும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு காஃபு ஃபீவரு கோல்டு இதெல்லாம் வந்து வராது அதிகமாக. அதனால் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டுட்டு தாய்ப்பால் கொடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் போல் நீங்கள் வந்துட்டு சூப் ஏதாவது ஒரு சூப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணி குடிங்க, ஓகேங்களா? ஸோ சிக்கன் சூப்பு மட்டன் சூப்பு வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பு, ஸோ எந்த சூப் வேணால் நீங்கள் குடிக்கலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி குடிங்க. ஸோ சூப் பொறுத்தவரையும் உங்களுக்கே தெரியும், நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறனால குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து அதிகம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மிளகுத்தூள்லாம் நீங்கள் சேர்த்து குடிக்கிறனால பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து கோல்டு காஃபு அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து வராது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஃபீட் பண்ணுற மம்மிஸ் வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக வந்து சுரக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து கோல்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெமெடி இந்த பூண்டு. இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு குழம்பா வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்கிற உணவில் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணி சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு கோல்டு காஃப் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து குழந்தைக்கு வரவே வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் போல் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கும் கோல்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டீ இஞ்சி டீ மாதிரி வந்து நீங்கள் போட்டு குடிக்கலாம், ஓகேங்களா? கொஞ்சம் வார்மாக வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இஞ்சி டீயும் வந்து நீங்கள் குடிச்சிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, கோல்டு காஃப்லாம் வராது. பட் பார்த்தீங்கன்னா இஞ்சி ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு வேளை வந்து குழந்தைக்கு சூடாயிருச்சு அப்படின்னாலும் வந்து பிரச்சனை. அதனால் ரொம்ப ரொம்ப நிறையாவும் சேர்த்துக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்காதீங்க. சும்மா ஒரு பிஞ்சு இஞ்சி வந்து நீங்கள் தட்டி டீயில் போட்டு அந்த டீயை நல்லா வந்து நீங்கள் வந்து ஏலக்காயெலாம் போட்டு நீங்கள் டீ வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து வார்மாக வந்து குடிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இதை மாதிரி சாப்பிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து கோல்டு காஃப் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வராது. நீங்கள் வந்துட்டு வெத்தலை சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஸோ வெத்தலை வந்துட்டு ஒன்று ரெண்டு அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க, வெத்தலை சாப்பிடலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி, ஓகேங்களா? ஸோ துளசியும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து கோல்டு இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து வரவே வராது, ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைய வந்துட்டு உங்களுக்கு வெதர்னால தான் வந்து அதிகமாக வந்து குழந்தைக்கு வந்து இந்த கோல்டு காஃப் இந்த மாதிரிலாம் வரும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கோல்டு காஃப்லாம் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இருக்கும் தாய்ப்பால் குடிக்கிறனால.
ஸோ இது தவிர்த்து வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அண்ட் குழந்தைக்கு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டேக்காக வந்து டாக்டர் கேட்காமல் எந்த ஒரு அந்த கை வைத்தியம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டர் கேட்காமல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ உள்ள ஜென்ரேஷன் வேறு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ உள்ள மருந்து வேறு, இப்போ உள்ள மருந்து வேறு இல்லையா. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு கெமிக்கல் மூலியமாக தான் கிடைக்குது. நம்ம நேச்சுரலாக வாங்கணும்னு நினச்சோன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக அதில் ஏதாவது கெமிக்கல் இருக்குன்றனால நீங்கள் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை டாக்டர், பீரியாடிக் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து அவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைக்கு வந்து சரியாக போயிடும். ஸோ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இன்டேக்காக நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது. இது தவிர்த்து குழந்தைக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, கோல்டு ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு அந்த வேப்பர் தைலம்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தைங்களுக்குன்னு சொல்லி தைலம் வந்து கடையிலெல்லாம் விற்கிது. ஸோ அதாவது குழந்தைங்களுக்குன்னு தான் அந்த தைலம், ஓகேங்களா, ரொம்ப வந்து மைல்டாக தான் இருக்கும், நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அந்த தைலம். ஸோ அது வாங்கி வந்துட்டு குழந்தை நெஞ்சில் அந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லி வெத்தலை எடுத்துக்கோங்க, ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க. இது டெய்லி ஈவினிங் போல் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ரெண்டு வெத்தலை வந்துட்டு அந்த ரெண்டு வெத்தலையிலும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு விளக்கு வந்து ஏற்றிடுங்க. விளக்கு ஏற்றிட்டு லைட்டாக சுடுங்க, ரொம்ப கொதிக்க கொதிக்க சுட்டுறக்கூடாது, லைட்டாக சுட்டு சும்மா வார்மாக இருக்கிற மாதிரி அதை சுட்டுக்கோங்க. சுட்டுட்டு குழந்தை நெஞ்சில் ரெண்டு பக்கம் நெஞ்சிலையும் வந்து போட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நெஞ்சில் நெஞ்சு சளி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வெத்தலை வந்து முறிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெத்தலையோட கலரை வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், நான் சொன்ன அந்த தைலம் ட்ரை பண்ணலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்டேக்காக நீங்கள் குழந்தைக்கு எது கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டர் கேட்காமல் வந்து கொடுக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை மற்ற தாய்மார்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.